இன்று கோவை மாநகராட்சி விக்டோரியா ஹாலில் 5வது மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அவரவர் வார்டுகளில் செயல்படுத்த வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் குறைகளை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் மற்றும் துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கூட்டத்தில் திருக்குறள் வாசித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது. முதல் முறையாக மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப்புக்கு மேயர் கல்பனா மற்றும் கவுன்சிலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றனர். கோவை மாநகரில் கடந்த 3 மாத காலத்தில் மட்டும் ₹161 கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் தெரிவித்தார். அனைத்து மண்டலங்களிலும் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையால் குப்பைகள் தேங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சுகாதார பணியாளர்களை புதிதாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாமன்ற உறுப்பினர் மீனா லோகு முன்வைத்தார். பின்னர் பேசிய கிழக்கு மண்டல தலைவர் லட்சுமி இளஞ்செல்வி, விமான நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கழிவு நீர் தேங்கியுள்ளதால் மழைக்காலங்களில் ஊருக்குள் போகும் வாய்ப்புள்ளது. இதனால் டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். கல்விக்குழு தலைவர் மாலதி பேசும்போது, பூங்காக்கள் கல்வி விளையாட்டு மைதானம் எங்களது குழுவில் உள்ளது, ஆனால் தற்போது மாமன்ற செயலாளர் கல்வி மட்டும்தான் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராது என கூறுகிறார். இது எங்களது உரிமையை பறிக்கும் செயலாகும், எனவே இதற்கு உடனடி தீர்வு வேண்டும் என்றார். இதனால் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2 மாதத்திற்கு முன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன், ரமேஷ் ஆகியோரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாமன்ற கூட்டத்தில் கருப்பு சட்டை அணியாமல் வெள்ளை நிற உடையுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டது இதுவே முதன்முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.